ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் இந்த பேய் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த செகண்ட் பார்ட் புரியும். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் அவங்க அம்மா பேயோட்ட ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயினி அம்மா வந்து ஒரு மந்திரவாதி, ஸோ பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோயினி அம்மாவுக்கு பவர் கொஞ்சம் கம்மி தான். அங்கே போய் பேயிட்ட செம்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி உண்மையாகவே எங்கள் அம்மா அடி தான் வாங்குதா இல்லை நடிக்குதான்னு பார்த்துட்ருக்கா. அப்புறம் உண்மையாவே அடி வாங்குறத பார்த்துட்டு ஹீரோயினி களத்துல இறங்குறா. ஹீரோயினியையும் பேய் அடிச்சு தூக்கி எறியுது. அதுல தான் உதட்டுல கன்னத்துல அடிபட்டிருக்கு நம்ம ஹீரோயினிக்கு. அப்புறம் ஒரு வழியா பேயை துரத்தி விட்டுட்டு மணியை பார்த்தா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியே டைட்டில போட்டு எபிசோட் 2 ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ்க்குள்ள வந்தா ஹீரோயினியை பார்த்து கிளாஸ் டீச்சர் யாருமா நீ அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினி நான் தாங்க, இங்க புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட், மறந்துட்டீங்களான்னு கேட்க, ஓ நீ தானாம அது, எல்லாரும் பதத்தத்துல இருக்கனால அப்புறம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, இப்ப போய் உட்காந்துக்கோன்னு சொல்லி இருக்காரு. ஆமா உன் முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்ல வர வழியில ஆக்சிடென்ட் அதான்னு சொல்ல, சரி போய் உட்காருன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினிய வச்ச கண்ணு வாங்காம ஹீரோ பாக்குறாரு, ஏன்னு தெரியல. ஹீரோயினியும் பார்க்குறா. அப்புறம் இன்டர்வெல்ல ஹீரோயினி காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நடக்கிறா. அங்கே ஹீரோ மேலே க்ரஷ்ஷாக இருக்கால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வருது. வந்துட்டு என் பேர் சியூஜாங், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குது. ஹீரோயினியும் என் பேர் டூசிம்னு சொல்கிறா. அப்புறம் நீ நல்லா படிப்பியா, நான் உன் கூட ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதான்னு சொல்ல, வேமா செத்து போயிட்டேன்னா அப்படின்னு கேட்குது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுலன்னு சொல்கிறா. ஹீரோயினி என்னம்மா சொல்கிற ஒல்லறன்னு கேட்குது. அப்போ தான் அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறா இந்த ஸ்கூலை பற்றி. நீ வரும்போது ஒரு பையன் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பானே, அவனை பார்த்துருப்பியே, அவன்தான் இந்த தடவை லாஸ்ட் ரேங்க்கு. இந்த ஸ்கூலில் லாஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கலாம் இறந்துருவாங்க, அதனால தான் கேட்குறேன். இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், இல்லைன்னா செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல, அப்போது நல்லா படிக்கலைன்னா சூசைட் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறா இவ. இல்லை அது சூசைட் இல்லை, ஆனால் கொலையும் இல்லை, ஸோ லாஸ்ட் ரேங்க் எடுக்காதுன்னு சொல்லிட்டுருக்கா. ஹீரோயினி அப்படியா சரின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த சூஜாங் அவள் போனதும் இவளை எனக்கு வேலைக்காரியாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்கிறா. சரியான கெட்டவ போல அப்போது ஒருத்த வந்துட்டு அப்போது நானுன்னு கேட்க, நீ எனக்கு எடுபடி வேலை பார்க்க தாண்டா லாய்க்குன்னு சொல்லிட்டு போகிறா. அவனும் வெக்கமே இல்லாமல் இழிக்கிறான். கட் பண்ணால் ஸ்கூல் ஸ்டாஃப் ரூமில் காட்டுறாங்க. பிரின்ஸிபல் அசிஸ்டண்ட் அங்கே இருக்க நர்ஸ் டீச்சர்கிட்ட அவனுக்கு வீட்டில் பிரச்சனை, அதான் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு பொய்யாக ரெக்கார்டு எழுது, அப்படியே இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன்னு சொல்கிறாரு. டீச்சரும் வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் எல்லா டீச்சர்ஸ்டையும், கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதாவது பொய்யாக ரூமர்ஸ் கிளப்புனாங்கன்னா அவங்கள ஸ்கூல் பனிஷ்மெண்ட் பண்ணிடும், ஸோ எல்லோரும் வாயும் அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு மிரட்டுறாரு. எல்லோரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கேமராவை பார்த்துட்டு உட்கார்றாரு. அப்போ அந்த கேமராவை சிசிடிவியை யாரோ பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த சூசைட் பண்ண இடத்துக்கு போய் பார்த்துட்ருக்காங்க. அவன் இப்படிலாம் பண்ண மாட்டான், சரியான பயந்தாங்கோலின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டுருக்கான். ஆமாம் நீயே இங்கெல்லாம் வர, நீ அடுத்தவங்க பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்னு கேட்குறான். நான் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டேன்தான், ஆனால் அடுத்து நீ தான் லாஸ்ட் ரேங்க் வருவேன்னு உன்னை பற்றி தான் எல்லோரும் கவலைப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஹீரோ. அப்புறம் ஹீரோயினி யாருக்கும் தெரியாமல் அவள் வீட்டுக்கு போகிறாள். ஏன்னா அவங்க அம்மா ஒரு மந்திரவாதின்னு தெரியக்கூடாதுல, அதுக்கு தான். ஏன்னா நம்ம ஊர்லேயே மந்திரவாதி குழந்தைனா வினோதமாக பார்ப்பாங்களே, அதே மாதிரி தானே அந்த ஊரில் இருக்கும். தெரிஞ்சால் ஸ்கூலில் எல்லோரும் இவளை புள்ளி பண்ணுவாங்க, ஏதாவது வம்பளிப்பாங்க, எதுக்கும் அப்படி இருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் இருப்பா இவ. ஏன்னா முன்னாடி ஸ்கூலில் தெரிஞ்சப்பயே இப்பெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு தான் அப்படி பண்ணுற. அப்புறம் வீட்டுக்கு வரா, அவங்க அம்மா புது ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. அந்த ஸ்கூலில் நான் போகிறப்பே ஒரு சூசைட்னு சொல்கிறா. என்னது சூசைடான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவா. அவங்க அம்மா எத்தனை நாள் தான் உன்னால் பேயை பார்க்க முடியாதுன்னு மறப்ப, உன் வயசில் உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன், இப்போ மாறிட்டேன்னு சொல்ல, அம்மா நான் ஒரு மந்திரவாதி பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த சேர்மேன் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டீங்களேன்னு கேட்குறா. அவங்க அம்மா எதுவுமே சொல்லாமல் இருக்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைன்னு கேட்குறா. அவங்க அம்மா இருந்தால் என்ன, நான் மந்திரவாதியாக இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நம்ம தலையெழுத்த நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் இவளை ஹராஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரூம்குள்ளே போய் படுப்பா. அப்போது அந்த நல்ல பேய் இருக்குல்ல, 10 வருஷம் முன்னாடி ஒரு பேய் இறந்து போச்சுல, அந்த பேயும் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினி இது ஏறும் வெளியே போன்னு சொல்ல, நான் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லுது. ஹீரோயினி காலையில் நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட, அதனால தான் பிரச்சனை எல்லாமேனு சொல்கிறா. நான் என்ன பண்ண, உங்கள் அம்மா சொன்னபடி நான் கேட்குறேன், ஆனால் உங்கள் அம்மா எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கவே மாட்டுறாங்க, ப்ராமிஸ் மட்டும் பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ எங்கள் அம்மாட்ட
சொல்லணும், இப்போ போறியா இல்லை அம்மா கூப்பிடுவான்னு மிரட்டா நல்ல பேய் போயிடுது. அதாவது இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேயெல்லாம் நல்லா பணக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி யாரையாவது பிடிக்க சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க அம்மா போய் நல்லா பேய் ஓட்டுற மாதிரி நடிச்சு காசு வாங்கிட்டு பேயை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதான் இவங்க அம்மா போல பேய். இப்போ இவங்க அம்மா காலில் இன்னைக்கு சூசைட் பண்ண பையனை பற்றி சேர்மன் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அம்மா நம்பர் இருந்தால் தாங்க, நான் நல்லபடியாக அந்த ஆவியை அனுப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினி வந்துட்டு, எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க நீ, நான் மந்திரவாதி பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா, இல்லை காசுக்காக தான் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இவங்களும் ஒன்றுமே பேசாமல் இருக்க அதுக்கப்புறம் சேர்மேன் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் சேர்மன் பையன் போல. அவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க, இந்த ஷாமன் மந்திரவாதி காசு மேலே கண்ணாக இருக்கான், ஆனால் ஒருத்த தான் அவள் சொல்கிறது நடந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவும் அவங்க அப்பாவும் கண்டுக்கவே இல்லை. ஹீரோ அம்மா, உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு புதுசாக இருக்கால, அந்த பொண்ணு அந்த மந்திரவாதி பொண்ணுன்னு சொல்ல ஹீரோ அப்போ அந்த பொண்ணு என்னை வாட்ச் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லி காசு உங்கள்கிட்டருந்து வாங்க போதுன்னு சொல்லிட்டுருக்கான். நம்ப மாட்டான் இதெல்லாம். அப்புறம் ஹீரோ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் பைக்கை வாங்கிட்டு ரைட் போகலான்னு வந்திருக்கான். வந்துட்டு ஃப்ரெண்டு நல்ல மார்க் எடுக்கணும் நோட்ஸ்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் காட்டுறாங்க, இந்த சிஜாங்க்கு ஹீரோ சம்லா சொல்லி தந்துட்டுருக்காரு. ஆனால் அவள் செம்ம என்னவோ கவனிக்கவே இல்லை, ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினியை பார்க்குறா. ஹீரோ எதையோ யோசிக்கிறாரு. அப்போது இந்த கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் ஹீரோயினே வம்பளுக்குதுங்க, எதுக்குன்னா இவள் புதுசாக வந்திருக்காள, அதான் அதுக்கப்புறம் நேற்று செத்துப்போன பையன் பக்கத்தில் இவ தான் இருந்தாலாம், இவ தான் கொன்னுட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினி கிளம்பி வெளியே போக போவா. ஹீரோ வந்துட்டு, எனக்கும் இந்த சிஜாங்க்கும் பொருத்தம் எப்படி இருக்குது, கல்யாண பொருத்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவ தான் மந்திரவாதின்னு இவனுக்கு தெரியும்ல, ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் இதை கேட்டுட்டு எதுக்கு இப்படி இவன் கேட்குறான்னு யோசிக்கிறாங்க. யாருக்கும் ஹீரோயினி அம்மா பற்றி தெரியாது, ஆனால் ஹீரோவுக்கு தெரியும்ல, ஸோ அதை அப்படி கேட்குறான். அப்படியே ஹீரோயினிக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுது. எல்லாரும் ஹீரோயினிட்ட வந்து உனக்கு ஃபியூச்சர் தெரியுமா அப்படி இப்படின்னு ஹராஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உடனே ஹீரோயினி கத்திட்டு கிளாஸை விட்டு போறா. அப்போ ஹீரோ திரும்பி ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் கிளாஸ்ல ஷாக் கூட பார்க்குறாங்க. ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்டு வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிறான். இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஆக போகுது, ஹீரோயினி 18 வயசு வரை உயிரோடு இருப்பாளா, இப்போ எதுக்கு ஹீரோ ஹீரோயினியை ஹக் பண்ணாரு, எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோட்ஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.